தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ என்னைக்கான வீடியோ மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் படிக்க போகிற மாணவர்கள் நமக்கு பேராமெடிக்கல் தமிழ்நாட்டுடைய பேராமெடிக்கல் அட்மிஷன் வந்து விரைவில் வரப்போகுது எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றது தெரியும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்குறதும் அதுதான் தான் கேட்டுட்ருக்கீங்க எப்போ நமக்கு அட்மிஷன் தொடரும் எப்போ அட்மிஷன் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஏன்னா நீட் எக்ஸாம் முடிஞ்சாச்சு நீட் எக்ஸாமில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீட்டை வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க ஆனால் நாம் முடிஞ்ச அளவுக்கு குறைவான மதிப்பெண் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் உடனே வந்து இப்போ அடுத்த பிளானில் இருக்காங்க பேராமெடிக்கல் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பேராமெடிக்கல் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாணவர்கள் நீங்கள் ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுறீங்க அல்லது ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணுறீங்கன்னா என்னென்ன விஷயங்களை முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்றதான் மெயின் அந்த விடையில் சொல்ல போகிறது ஸோ இந்த விடையவை எண்டு வரைக்கும் பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இதில் நான் சொல்ல போகிறேன் என்னென்னா ஃபஸ்ட்டு பேராமெடிக்கலில் நமக்கு வந்து ஒரு பதினேழு பதினெட்டு வகையான கோர்சஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு கிளான்ஸ் அப்படின்னு சொன்னால் நான் எல்லா கோர்ஸையுமே சொல்லலை பட் இருந்தாலும் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு பதினேழு வகையான கோர்ஸ் இருக்குது ஆனால் ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டலில் நீங்கள் போகிறீங்க இல்லையா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான்கு கோர்ஸ் மட்டும்தான் அங்கே அவைலபிள் இருக்கும் பிரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் பிஃபார்ம் பிஓடி ஸோ இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி இந்த மாதிரி கோர்சஸ் தான் பெரும்பாலும் வந்து ப்ரைவேட் காலேஜில் அவைலபிள் இருக்குது ஃப்ரம் ஃபார் கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் உள்ளே போகும்பொழுது ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஒரு பதினேழு வகையான கோர்ஸ் இருக்குன்னு நான் அவங்களுக்கு சொன்னேன் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் ஒரு காலேஜை செலக்ட் பண்ண ஏன்னா கவுன்சிலிங் வரப்போகுது கவுன்சிலிங் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும் என் இந்தந்த கோர்ஸ்லாம் எனக்கு வேணும் இந்தந்த காலேஜில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரெடியாக இருக்கணும் அப்படி ரெடியாக தயாராக இருந்தீங்கன்னா அவங்க கவுன்சிலிங் வந்து நமக்கு ஆன்லைனில் கொடுக்குறாங்க அப்படின்னா இமீடியட்டாக போயிட்டு நாம அந்தந்த கோர்ஸை ஏற்கனவே நினச்சி வச்சிருக்கிற அந்த கோர்ஸை படி நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதை கொடுக்குறது செகண்ட் எதை கொடுக்குறது தேர்ட் எது எதை கொடுக்குறது அப்படின்னு அந்த ஆப்ஷனு ஈஸியாக உங்களுக்கு புரியும் அதனால் இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி தயாராக வச்சுருங்க அப்படின்னு ஈஸியாக இருக்கும் செய்யும்போது போது ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காலேஜ் வந்து டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி அஃபிலியேட்டட் காலேஜாக அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பெரும்பாலான காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எம் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியுடைய அஃபிலேட்டட் காலேஜாக கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணுறது நல்லது ஏன்னால் இந்த காலேஜ் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு அஃபிலேட்டட் ஆகாத காலேஜாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது நல்லா இருக்காது ஸோ கண்டிப்பாக டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே அந்த காலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ரெண்டு வழி உண்டு எந்த காலேஜாக இருந்தாலும் ஒன்று அந்த யூனிவர்சிட்டி அதாவது டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா அது அவங்களுடைய வெப்சைட்டில் போனீங்கன்னா லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க காலேஜ் லிஸ்ட்டு ஸோ என்னென்ன காலேஜ் பேராமெடிக்கல் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது என்னென்ன காலேஜ் இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் எந்த காலேஜை செலக்ட் பண்ணுறீங்க அந்த காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும் அதில் போய் செக் பண்ணிங்கன்னா அது எந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே வருது அப்படின்ற லிஸ்ட்டை அவங்க கொடுத்துருப்பாங்க அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எல்லா டேட்டைலேயுமே கொடுத்துருப்பாங்க அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் எந்தெந்த காலேஜை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்தந்த காலேஜு அந்த எம்ஜிஆர் யூனி மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் அந்த காலேஜ் வெப்சைட்டில் போய் பாருங்கள் எய்தர் நீங்கள் எம்ஜிஆர் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மெடிக்கல் யூனிவர்சிட்டி அவங்களோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்கள் ஸோ இதை ரெண்டையும் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யணும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் கோர்ஸ் அந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த காலேஜை செலக்ட் பண்ணுறீங்க சரி காலேஜ் வந்து தெரிஞ்சிடுச்சு உங்களுக்கு ஸோ ஓகே இது வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே தான் வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அடுத்த கோர்ஸ் கோர்ஸுக்குள்ளே போகும்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஎஸ்சி நர்சிங் எடுக்கிறீங்க அல்லது பிஓடி ஃபிசியோதெரப்பி ஏதோ நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி அந்த காலேஜில் இருக்குது நீங்கள் உங்களுக்கு ஒரு ட்ரீம் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க இந்த கோர்ஸை நாங்கள் முடிச்சு அந்த மாதிரிலாம் வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த கேம்பஸ் இன்டர்வியூலாம் நிறைய நடக்குதா இதுக்கு முன்னாடி படித்தவங்க எங்கெங்கெல்லாம் அட்மிஷனில் வந்திருக்காங்க நீங்கள் இப்போ ப்ரைவேட் காலேஜில் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் முடிச்சிட்டு வெளியே வந்தால் கவர்மெண்ட் சீட்டு நமக்கு கிடைக்குமா எவ்வளோ பேர் இங்கேருந்து கவர்மெண்ட்டில் வேலைவாய்ப்பில் போயிருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் இது எப்போ சார் நம்ம பண்ணுறதுன்னா நீங்கள் எப் எப்போ வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த ஒர்க்கு ஏன்னா படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இந்த காலேஜில் படிக்கணும் இந்த கோர்ஸை படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த காலேஜில் அந்த பர்டிகுலர் கோர்ஸுக்கு எந்தளவுக்கு வாண்டட் இருந்தது ஒரு வருடத்துக்கு எவ்வளோ பேர் அட்மிஷன் ஆகிறாங்க அந்த சீட் வந்து எவ்வளோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ப்ராஸ்பெக்டஸில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் இயர் ப்ராஸ்பெக்டஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அல்லது யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி நான் சொன்னேன் இல்லையா டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அவங்க கொடுத்துருக்கற ப உள்ள போய் பார்த்தீங்கன்னா கூட இந்த டீடைல் எல்லாமே தெரிஞ்சிக்க முடியும் ஸோ நாமளும் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு காலேஜிலும் எவ்வளோ சீட் வந்து இன்டெக் எடுக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன் பழைய வீடியோல நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ எந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் ஒரு காலேஜை செலக்ட் பண்ணிட்டீங்க ஒரு கோர்ஸை செலெக்ட் பண்ணிட்டீங்க போயிட்டு படிக்கிறீங்க அப்படின்னா படித்து முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாடு பாரமெடிக்கல் கவுன்சிலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் எப்படி நீங்கள் நர்சிங் முடிச்சிங்கன்னா நர்சிங் கவுன்சிலில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க இல்லையா அதே போல் இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங் இருக்குது தமிழ்நாட்டில் அங்கே போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் ஸோ அதே போல் இந்தியாவில் அளவில் ஒரு பேராமெடிக்கல் இந்த கவுன்சிலிங் ஒன்று இருக்குது ஸோ அதுலேயும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா தான் நாளைக்கு உங்களுக்கு கவர்மெண்ட்டில் ஒரு வேலை வாய்ப்பு வருது அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு அப்போ தேவைப்படும் அந்த லாஸ்ட் மினிட்ல போய் அர்ஜியில் போய் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது எப்பயுமே நீங்கள் காலேஜில் எந்த காலேஜில் படித்தாலும் ஒரு கோர்ஸ் முடிக்கிறீங்கன்னா அந்த கோர்ஸுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் எங்கே பண்ணணுமோ அதை கம் கம்ப்ளீட் பண்ணிடணும் வேலைலாம் அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சில ப்ரைவேட் ஜாப்பில் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் அதை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை நீங்கள் செய்யணும் அப்போது ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயங்கள் காலேஜ் செலெக்ஷன் கோர்ஸ் செலெக்ஷன் இதை முடிக்கிறீங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கோர்ஸ் அங்கே என்னென்னலாம் நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அந்த காலேஜில் படித்தா நல்ல காலேஜாக இல்லைன்னு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஏன்னா இது தெரிஞ்சிக்கிற விஷயமே இதுக்கு முன்னாடி படித்தவங்கள கேட்குறதும் அல்லது நேரடியாக காலேஜில் போய்ட்டு அவங்க வச்சுருப்பாங்க லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க கேட்டு வாங்கி பண்ணலாம் ஏன்னா ஃபீஸை கட்ட போகிறீங்க நீங்கள் தான் படிக்க போகிறீங்க உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு அந்த காலேஜில் போய் டோ டோட்டல் டீட்டெயிலை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுவாங்க உங்கள் டீ கேட்குற டீட்டெயில் கண்டிப்பாக காலேஜ்லேயும் கொடுப்பாங்க அதை நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சார் எனக்கு இது பெஸ்ட்டு கா கோர்ஸ்லாம் நான் எதை எடுக்கிறது அப்படின்னா பேராமெடிக்கல் ஓகே சார் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா எந்த கோர்ஸை நீங்கள் படிக்கலாம் அப்படின்னா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நீங்கள் பேராமெடிக்கல் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இப்போது டாப் மோஸ்ட் பெரும்பாலும் நான் சொல்கிற மாதிரி இந்த நான்கு கோர்ஸ் வந்து டாப் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் சொன்னது பிஎஸ்சி நர்சிங் அண்டு பிஓடி ஃபிஸியோதெரப்பி பிஃபார்ம் இதெல்லாம் வந்து ஒரு டாப் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மற்ற கோர்ஸ் எல்லாம் லேப் சம்மந்தப்பட்டது டெஸ்டிங் லேப் டெக்னீஷியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது இல்லையா நிறையா இருக்குது ஸோ எந்த கோர்ஸை பண்ணாலும் அந்த கோர்ஸில் அந்த வெளியே முடிச்சிட்டு வரும்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண் நீங்கள் எடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நாளைக்கு வேலைக்கு ரைட்டி ஒரு ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து எந்தளவுக்கு உங்கள் பர்ஃபாமன்ஸ் அந்த காலேஜில் எந்த அளவுக்கு இருக்குது எவ்வளோ வந்து நீங்கள் இன்டெலிஜெண்ட்டாக அந்த காலேஜில் இருந்திருக்கீங்க அது உங்கள் மார்க் எந்த அளவுக்கு சொல்லுது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கீங்க ஃபஸ்ட் க்ளாஸில் வந்திருக்கீங்களா என்ன எது இதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்கள் ஜாபை கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க ரைட்டிங்களா ஸோ அதே போல் நீங்கள் ஜாபுக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டுன்னு எடுத்தோடனே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான சேலரிக்கு எங்கேயுமே போக முடியாது எந்த கோர்ஸ் நீங்கள் படித்தாலும் சரி அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ஒரு மினிமம் சேலரி இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அங்கே எக்ஸ்பீரியன்ஸு கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணினா உங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி சேலரி கிடைக்கும் அதனால் பெஸ்ட் கோர்ஸ் இது தான் அப்படின்ட்டு எந்த கோர்ஸையும் நம்மளால் டிஃபைன் பண்ணி சொல்ல முடியாது நீங்கள் உங்களோட திறமையை பொறுத்து உங்களோட ஸ்கில்ல பொறுத்து தான் அது எல்லாமே மாறும் ரைட்டிங்களா ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு படிங்க நீங்கள் படித்தா நல்லா நான் படிப்பேன் நிறைய மதிப்பெண் எடுப்பேன் அந்த திறமை எல்லாமே என்னால் வந்து சமாளித்து ஒழுங்கான மதிப்பெண் எடுத்து வெளியில் வர முடியும் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கையோடு படித்தீங்கன்னா அதே தன்னம்பிக்கை தான் நாளைக்கு ஜாபுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதுதான் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த பேராமெடிக்கலில் இருக்கிற இண்டிவிஜுவல் கோர்ஸில் ஒரு ஒரு கோர்ஸை பற்றி டீட்டெயில் சொல்கிறேன் உங்களுக்கு குறிப்பாக இந்த கோர்ஸை பற்றி எதாவது வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த கோர்ஸ் எனக்கு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொன்னதுக்கப்புறம் அதை பார்த்து செக் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸோட டீட்டெயிலை உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சரிங்களா ஸோ ஃபீஸ் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு நிறைய நிறைய பேர் கேட்பீங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் எல்லாமே அந்தந்த காலேஜை டிபெண்ட் பண்ணது தான் இவ்வளோ தான் ஃபீஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ அந்த காலேஜை டிபெண்ட் பண்ணது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபீஸை பற்றி தெரியணுன்னா நான் சொல்கிறத விட எந்த காலேஜில் படிக்கணும் முடிவு பண்ணீங்களோ அந்த காலேஜுக்கு உங்கள் ரிலேட்டிவோ பிரதரோ ஃபாதரோ யார் போகிறாங்களோ போயிட்டு டேரெக்டாக கேளுங்க ஸோ நான் சொல்கிறதுயோ மற்ற வீடியோவில் சொல்கிறது எதையுமே யோசிக்காதீங்க நேரடியாக காலேஜில் போங்க இதை படிக்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்க இந்த கோர்ஸ் எவ்வளோ ஆகும் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க ரைட்டிங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள டேரெக்டாக நீங்கள் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம ஸ்ட தமிழ் ஸ்டோர் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்